உழவர் சாரல். ஒரு நல்ல அகலமான குண்டா, பழைய குண்டானா இருந்தால் கூட பரவாயில்ல. கோழியை வந்து நம்ம வந்து உள்ளே அமுக்கி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் போதும். அதில் வந்து ஒரு முக்கா ஜார் அளவு வேப்பிலையை, கொழுந்து முத்தின வேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மழமழம் அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஊற்றிடுங்க. தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் அது கூட ஒரு 3-4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3/4 தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவையும் வச்சிடணும் இல்லையா, அவையும் வச்சுக்கிற கோழி தான் வந்து பொதுவாக வந்து பெயின் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த வச்சுருந்த அந்த பாக்ஸு இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுருங்க. கோழி முட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க. பெயின் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த மண்ணெலாம் வச்சு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஹீட்டு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த ஹீட்டை வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. சின்ன சின்ன பெயினாக இருந்ததுன்னா அது எல்லாமே செத்துடும். பெரிய பெயினாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அது உள்ளே பார்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. வெயிலில் வச்சு வச்சுடுங்க. ஸ்ப்ரே பண்ணி வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அந்த பெயின் எல்லாம், அதில் இருந்த பெயின் எல்லாம் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் வேப்பிலை கலந்த தண்ணி கூட ஒரு 2 பெரிய கற்பூரம் இல்லையா, நம்ம விளக்கேற்ற கற்பூரத்தை வந்து நல்லா பொடியாக ஆக்கி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோழி எந்த கோழியில் பெயின் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ என்னுடைய கோழி வந்து இது வரைக்கும் பெயின் வச்சதே கிடையாது. இந்த டைம் வந்து நான் 2-3 வச்சதுனால பக்கத்தில் ஸோ அது கொஞ்சம் க்ளீனாக இல்லாததுனால வந்து பெயின் வந்து வச்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பொதுவாக நம்ம பெயின் கண்டுபிடிக்காமல் விட்டுடுனா நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கையை வச்சோடனே நம்ம மேலே வந்து பெயின் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது அந்த ஸ்டேஜ் கிடையாது. பெயின் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது நிறையா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்ததுனால இப்போ நான் வந்து இயற்கையாக வந்து மருத்துவம் வந்து செஞ்சிட்றேன். இங்கே பாருங்கள், பெயின் தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெயின் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பெயின் தான் இருக்கும். ஸோ இது வந்து பறக்கும், இது வளரும், இது வந்து சின்னதாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் வந்து கோழியுடைய அந்த 2 பிடிச்சி நல்லா அமுக்கிடுங்க. ஒரு 2-3 வந்து அப்படியே அது ஃபுல்லாக அது ஸ்கின்னில் போயிட்டு படுற அளவுக்கு நல்லா அது தண்ணி ஃபுல்லாக வந்து அது உடம்புல போய் படணும். அந்த அளவுக்கு தண்ணியில் வந்து வச்சுருங்க. ஒரு 2-3 அளவுக்கு வச்சுருங்க. அதில் இருக்க பெயின் எல்லாமே இறந்து அதை இது பண்ணி ஸ்ப்ரெட் உள்ளே அமுக்கி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கோழியை வந்து வெளில விட்டுருங்க. வேறு புது தண்ணியில், ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் வந்து அதை நினைக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. அதுவாக அதில் இருக்கிறது எல்லாமே இறந்து அது போயிடும். அது கோழி தானாக வந்து சரியாயிடும். நீங்கள் வேறு தண்ணியில் இது பண்ண தேவையில்ல. இதே மாதிரியே வந்து ஒரு 2 நாளைக்கு 1 வந்து பண்ணி விடுங்க. 2 நாளைக்கு 1 நீங்கள் பண்ணும்போது கம்மியான பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து செத்து போயிடும். அதிகமான பெயின் இருந்து தான் ஒரு நிறைய டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அது கண்ட்ரோலே அவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, இயற்கையாக வந்து சரி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் பெயின் மருந்துன்னு விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் கோழி இதே மாதிரியே வந்து டிப் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் உடனே வந்து இறந்துடும். ஏன்னா அது கெமிக்கல் இல்லையா, ஸோ சீக்கிரமாக இறந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.